பீகார் தேர்தல் முடிவுகளை எப்படி பாக்குறீங்க? பீகார் தேர்தல் முடிவுகளை எப்படி பாக்குறீங்க? தேர்தல் முடிவு மறுபடியும் இவிஎம் இயந்திரம் வென்றிருக்கு அப்படிதான் நினைக்கிறேன். அவங்க ராமரை நம்புறது அந்த இதை நம்புறதெல்லாம் தாண்டி அந்த இயந்திரத்தை தான் ரொம்ப நம்புறாங்க. அதில் வந்து என்னை கேட்டால் பிஜேபி யாரோடும் கூட்டணி வைக்கிறது இல்லை, அந்த இவிஎம் இயந்திரத்தோடு தான் கூட்டணி வைக்குது. அதான் ரெண்டு நிமிடத்தில் 8000 ஓட்டு போடலான்னு ஒருத்தன் ஆக்சி காட்டுறான்ல. ஆ அதை நான் பேசியிருக்கேன், பல தடவை நானே பேசியிருக்கேன். அதே மைக்ரோ எலக்ட்ரானிக் கார்பரேஷன், மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்பு இங்கே இருக்கிற இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ரெண்டு சேர்ந்து தான் தயாரிக்குது. இப்போ அவர் ஜாப்பனீஸ்டே கேட்டேங்கிறாரு இந்த எந்திரத்தை பயன்படுத்தி, ஆர் யூ மேடுன்னு அவன் கேட்டதாக சொல்கிறார். அது வம்படியாக வந்து உலக நாடுகள்லேயே வந்து நைஜீரியாவும் இந்தியாவும் தான் இதை பிடிச்சிக்கிட்டு தொங்குது. அது ரெண்டு நாடுகளுமே ஊழலில் பெருத்த நாடுகள். இவ்வளோ இப்போ அண்மையில் நடந்த தேர்தல் வரைக்கும் அமெரிக்கா பாருங்கள், என்ன ஒரு தம்பி இருக்கான், 74 ஆண்டுகள் ஆயிடுச்சு விடுதலை பெற்ற இந்தியாவில், இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி பற்றி பேசுகிறோம், இன்னும் விண்வெளியை போய் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோம், ஆனால் மனித கழிவை மனிதனே மூலிகை எடுத்து சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அமெரிக்காவில் மனித கழிவை அள்ளுவதற்கு எந்திரத்தை பயன்படுத்துகிறான், வாக்கு போடுவதற்கு சீட்டை பயன்படுத்துகிறான். நீ இங்கே வாக்கு போடுவதற்கு எந்திரத்தை பயன்படுத்துறீங்க, மனித கழிவை அள்ளுவதற்கு மனிதனையே பயன்படுத்துறீங்க. இதுதான் உங்கள் டெவலப். அது பல தேர்தல் சீர்திருத்தங்களை நான் பேசியிருக்கேன், தேர்தல் ஆணையத்துக்கிட்டே முறையிட்டிருக்கேன். முதல்ல சின்னங்களை ஒழிக்கணும், தெரு தெருவா போய் வாக்கு கேட்கிற முறையை ஒழிக்கணும். ஒரு அரசு ஒரு இடத்த கொடுத்துடட்டும். அமெரிக்காலாம் அப்படி தான் நடக்குது, நீங்கள் எல்லாத்துக்கும் அமெரிக்கா உதாரணம்னு சொல்கிறீங்களா, அப்படி தான் நடக்குது. இங்கே ட்ரம்ப் பேசுகிறாரு, இங்கே பைடன் பேசுகிறாரு, அவர் இப்போ என்ன, நான் வந்தால் என்ன செய்வேன், நீ வந்தால் என்ன செய்வேன், ஊடகங்கள் பெருத்திருச்சு, எல்லாம் கையில் வச்சுருக்கான், பார்த்துக்குறான், சரி இவர் நல்லா சொல்கிறாரு போட்டு போகிறான். வீதி வீதியாக போகும்போது தான் திருட்டுக்கொள்ளி குடிக்கிற மாதிரி உட்காந்து, வீட்டில் எவ்வளோ ஓட்டு இருக்குது இந்த நோட்டுன்னு கொடுத்து திருட்டு ஓட்டு வாங்குறது எப்படி வருது? முத முத எந்திரத்தை ஒழிங்க, அப்படி பேசுகிறவங்க இவியம் எந்திரத்தை ஒழிக்கணும்னு சொல்லணும்ல. இப்போ தபால் வாக்கு எப்படி போடுவீங்க சொல்லுங்க, எந்திரத்தில் போடுவீங்க, அப்படி போடுவீங்க, அதே மாதிரி போட வேண்டியதானே, எல்லாத்தையும் அதே மாதிரி போட்டு போக வேண்டியதானே. அது தெரியுது, ஒருத்தன் வந்து ஏற வேற ஒரு சின்னத்தில் அமுக்குறான், இங்கே தாமரையில் எரியுது, உலகம் பூரா பார்க்குறீங்க, அப்புறம் என்னதான் செய்யறது சொல்லுங்க. ஒரு தடவை அதிகாரத்துக்கு வந்துட்டா போதும், அவனை தகர்க்கவே முடியாதுங்கிற நிலைமையை உருவாக்கிட்டா மொத்த அதிகாரமும் இன்னைக்கு வந்து பாருங்க, வருமான வரித்துறை, நீதித்துறை, தேர்தல் ஆணையம், புலன் விசாரணை, புலன் விசாரணை திரு சிபிஐ, எல்லாமே மோடியினுடைய 5 விரல்களா இருக்கா இல்லையா? நீட்னா நீட்டுது, மடக்குனா மடக்குது. பேசித்தான் பாருங்களேன் பேர ஒரு காங்கிரசின் தேவை வந்து குறைஞ்சிடுச்சு, அது முடிஞ்சிருச்சு. பிஜேபியின் தேவை ஒன்றும் இங்கே இல்லை, அது குறிப்பாக தமிழ்நாட்டில் சுத்தமாக இல்லை. ரெண்டு பேருக்கும் வந்து பார்ட்டி சேஞ்ச் இருக்க வழியே பாலிசி சேஞ்ச் இல்லை, எப்பவும் பாலிசி சேஞ்சு தான் பார்ட்டி சேஞ்சு. உங்களுக்கு கட்சி வேறா இருக்க வழியே கொள்கை வேறு கிடையாது. வி ஆர் ஆல் இந்துஸ், இது பிஜேபி, எஸ் வி ஆர் ஆல் இந்துஸ், இது காங்கிரஸ். சவுண்ட் இந்துத்துவா, சாஃப்ட் இந்துத்துவா, அதில் சவுண்ட் இந்துத்துவா இப்போ கொஞ்சம் ஓடிட்டு இருக்கு, அது எவ்வளோ நாள் ஓடுதுன்னு பொறுத்திரு தான் பார்க்கணும். அதனால் காங்கிரஸ் வந்து ஒரு இளம் தலைவராக இருக்கிற ராகுல் நாடெங்கிலும் பயணம் செய்தார், இளைஞர்களை சந்தித்தார். இப்போ நாங்கள் பேசுகிறதெல்லாம் அவர் பேசியிருக்கணும், பணம் செல்லாதுன்னதுலேயோ மற்றதுலேயோ, ஏன்னா அது பணம் செல்லாதுங்கிறத விட மற்றதெல்லாம் அவங்க கொண்டு வந்தது தான். சிஏ ஆகட்டும், என்ஆர்சி ஆகட்டும், என்ஐஏ ஆகட்டும், நீட் ஆகட்டும், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, எல்லாமே அவங்க கொண்டு வந்தது தான். அதனால் இவங்களுக்கு இவங்க பரவாயில்லைன்னு இன்றைக்கி தோணுது மக்களுக்கு, அதுதான் பிரச்சனை. பீகார்லேயே காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்னா லல்லு பிரசாத் கூடுதலாக விட்டுருப்பான், அதுதான் உண்மை. அதே நிலைமை திமுகவுக்கு வரணும்னா காங்கிரஸை கழட்டி விடணும், அதுதான் திரும்ப திரும்ப. அதிமுகவுக்கு எதிர்காலம் வேணும்னா பாஜகவை விடணும், திமுகவுக்கு எதிர்காலம் வேணும்னா காங்கிரஸை விடணும். தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு எதிர்காலம் வேணும்னா ரெண்டு கட்சியும் விடணும், மக்கள் விடணும், இல்லை
இல்லைனா கஷ்டம். தவறு இருந்தால சரிதான், விசாரணை கமிஷன் வருது இல்ல அது முடியட்டும், அது முடிஞ்சா தெரிஞ்சிடும்ல தவறு இருக்கா இல்லையான்னு. நம்ம கிட்ட ஒரு கேள்வி உங்ககிட்ட கேக்குது, எந்த அரசின் பொது சொத்தையும் தன்னிடத்தில் இல்லாது தனியார்ட்ட எடுத்து கொடுக்குற மத்திய அரசு, எங்களுக்கென்று ஒரு சொத்து இருக்கு அண்ணா பல்கலைக்கழகம், அதை எடுத்துக்கிட்டு எதுக்கு கொண்டு போக நினைக்குது, அதை மத்திய அரசின் கீழே கொண்டு போய் எதையுமே உன்னால் நிர்வகிக்க முடியாது தனியார் தான் நல்லா நிரூபிப்பேன்னு சொல்ற அரசு, என்னுடைய அரசு எப்படி இதை கொண்டு போய் வச்சு என்ன பையன் இதையும் யார்ட்டையா கொடுக்கும். இப்ப நீங்க பாக்குறீங்க, நான் சொன்னேன் நீங்க யாருமே நம்பல, அதானி ஏர்போர்ட்னு வந்துருச்சா இல்லையா, ஒரு ஏர்போர்ட்ல எழுதியிருக்கா இல்லையா, அதானி அக்ரின்னு எழுதியிருக்கா இல்லையா, கொஞ்ச நாள் பாருங்க 5 ஆண்டு 10 ஆண்டுகள்ல அதானி இந்தியா அம்பானி இந்தியான்னு ரெண்டு இந்தியா உருவாகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. வித்து முடிச்சாச்சு, வித்து முடிச்சாச்சு, 10 ஆண்டுகளா கத்துறோம், மொத்த இந்தியாவும் விற்பனைக்கு வந்திருக்கு, 7 எடுக்கிறது யாருன்னு ரெண்டு பேர் கல்லா கட்டுறதுக்கு அலையிறாங்கன்னு கூவிக்கு வித்து முடிச்சாச்சு, என்ன இருக்கு, என்ன இருக்கு சொல்லுங்க. எல்லாம் தனியார் மயம்ங்கிறது ஒரு அரசின் கொள்கை முடிவுனா அரசின் வேலை என்ன, அரசு எதைத்தான் நிர்வகிக்கும். காடா விளக்கு வச்சு எங்க ஊர்ல போர்வை ஏலம் போடுவான் ராத்திரியில, ஓடியா சார் ஓடியா, அது வந்து அதில் குளிருக்கு நல்லா போத்திக்கலாம், அடக்க விலை வந்து 10 ரூபாம்பா. அதே மாதிரி தான் எல்ஐசி ஏலம் போடப்படுது, அதே மாதிரி தான் ஏர்போர்ட் ஏலம் போடப்படுது, அதே மாதிரி தான் வானூர்தி ஏலம் போடப்படுது. என்ன இவன் காடா விளக்கு வச்சிருக்கான், அவன் கவர்மெண்ட் பெரிய அளவுக்கு வச்சு போடுறான் அவ்வளோதான், ஏதோ ஒரு கொடுமை. அதெல்லாம் எனக்கு இல்லை, அவங்க விடுதலையாகி வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அவங்க இந்த தண்டனையை அவங்க அனுபவிச்சதே போதுமானதுன்னு நினைக்கிறேன், அதனால அவங்க விடுதலை ஆகிவிட்டு அதில் போய் கருத்து சொல்லிட்டு வேண்டியதில்லை. பார்ப்பேன், அரசியலாக இல்லை உறவு ரீதியாக பார்ப்பேன், ஏற்கனவே பார்த்திருக்கேன், அதனால உறவு ரீதியாக போய் சந்திப்பேன். தயாராக ஆகிக்கிட்டு இருக்கோம், ஆகிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு கேள்வி சே எத்தனை வருதர சொல்றது, நிக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, சரி நானும் நிக்கலாம்னு நினைக்கிறேன், அது அப்புறம் யோசிப்போம். யாரு போன ஆண்டு எப்படி இருந்துச்சோ அதுக்கு முந்தின ஆண்டு எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இருக்கு, ஆனா கொஞ்சம் இந்த குடிமராமத்து பணியில சிற்றூர்கள் கிராமங்கள்ல கொஞ்சம் கண்மாய் ஏரிகள்லாம் தூர்வாரப்பட்டிருக்கதை நான் பார்க்குறேன், பயணிக்கும் போது பார்க்குறேன், அது போன ஆண்டுக்கு பரவாயில்ல இந்த ஆண்டு பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். தண்ணீர் பஞ்சம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு சரி பண்ணப்பட்டிருக்கான்னு தெரியலையே, ஏன்னா இருக்கக்கூடாது சரி பண்ணும், ஆனால் தண்ணி விற்பனைக்கு வந்துட்டு ஒரு கொள்கை முடிவை நீங்கள் எடுத்துட்டீங்க, தண்ணீரை முதலாளிகள் விற்கலாம்னு முடிவு எடுத்துட்ட பிறகு அரசு தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்க முடியாது, மக்களுக்கான தண்ணீரின் தேவையை அரசு தாராளமாக கொடுக்க முடியாது, ஏன்னா அது முதலாளிகளின் உடமையா மாறிட்டது. இப்போ பொலிவியால கொச்சப்பம்பால நதியில தண்ணி எடுக்கிற உரிமையை பெக்டல்ங்கிற நிறுவனத்துக்கு கொடுத்தான், அந்த நிறுவனத்தை மக்கள் போராடி விரட்டி விட்டான், அதே நிறுவனம் வேற பேர்ல சூயசனி அவர் சிறுவாணியில வந்து உட்கார்ந்துருக்கு. இப்போ எதுக்கு அந்த முதலாளி எல்லாம் விட்டீங்க, 3150 கோடிக்கு ஒப்பந்தங்கிறீங்க, ஏன் தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு அந்த முதலாளிக்கு எது எதுக்கு என்ன அவனுக்கு என்ன தேவையிருது, இப்போ அவனை எப்போ விரட்டுறது. அப்போ முதலாளிகளின் மிகப்பெரிய விற்பனை பொருளாக சந்தை பண்டமாக நீர் மாறிட்ட பிறகு சாதாரண குடிகளின் நீர் தேவையை எப்படி அரசு உங்களுக்கு ஒப்பந்தம் கொடுத்து நீர் எடுத்து வித்துக்குறங்க நானே சொல்லிட்டு அப்புறம் நான் எப்படி மக்களின் குடிகளின் தேவைக்கான நீரை கொடுப்பேன் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.